శ్రీమాన్వేంకటనాథార్య కవితాచరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సుధాహృదీ అస్మత్ గురు పరంపరాయే నమః. ఇదవరకు అక్షర బ్రహ్మ వித்யா அதை பத்தி தெரிஞ்சிட்டோம். முதல் அரிஜனத்துல திவ்வாதேவி கணத்துல ஏற்கனவே அது அதிர்ஷ்டத்வாத குணகாரி கணத்துல விசாரிக்கப்பட்டதே, அது மேல இருந்த வாக்கியத்தினால பிரகரண விசேரம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டு அவன் ஆட்சேபித்தான். அது கிடையாதுன்னு சித்தாந்தம் பண்ணிட்டார். இனிமே பூம வித்யை பத்தி பிரகரணம் அது. பூம வித்யா அப்படிங்கிறது சாந்தோக்கிய உபநிடதத்துல ஏழாவது அத்தியாயம் ஏழாவது பிரபாதகத்துல வந்திருக்காரு. ஒவ்வொன்றும் பேரு அழகா இருக்கும். பூம வித்யா, தஹர வித்யா, இப்படி எத்தனையோ அழகழகான பேர்கள். இதுல பூம வித்யான்ட்டு ஒரு வித்யை, அதுல பரபிரம்மத்தை பூமா அப்படின்ற சப்தத்தினால சொல்றது, அதனால அதுக்கு வந்து பூம வித்யேன்னு பேருந்து. அதாவது நாரதர் என்ன பண்ற, சனத்குமார்கிட்ட வந்து சேவிக்கிறார். சனத்குமார்கிட்ட வந்து சேர்த்து எனக்கு ஆத்ம வித்யைய ஆத்ம ஞானத்தை உபதேசிக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். எல்லாரும் ரிஷிகள் அவெல்லாம் எவ்வளவு தூரம் பரந்த மனத்தோட விசாலமான ஹதயத்தோட இருக்கா, எந்த வயசானாலும் தான் ரிஷியா இருந்தாலும் எப்படி போய் கேட்டுக்கிறா பாருங்க, ஞானம்தான் முக்கியம் அப்படின்னு ஞான வேட்கை. அந்த ஞான வேட்கையில போய் இவர் கேட்கிறாங்க, எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அந்த மாதிரி சனத்குமாரர் இவர் கேட்கிறார். உடனே சனத்குமாரர் என்ன பண்ற, நான் சொல்லித்தரேன், ஆனா நீ என்ன படிச்சிருக்கேன்னு சொல்லேன், நீ என்ன படிச்சிருக்கேன்னு சொல்லி நான் தெரிஞ்சிருந்தாதான் உனக்கு நான் சொல்லித்தர முடியும் என்னன்னுட்டு, அதனால நீ என்ன படிச்சிருக்கேன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு இவர் ஆரம்பிச்சார், ரிக்வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டேன், யஜுர்வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டேன், சமவேதம் அத்தியனம் பண்ணிட்டேன், அதர்வ வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டேன், இதிகாசங்களை அத்தியனம் பண்ணிட்டேன், நியாயசாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம், தர்மசாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம், சகுண சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், இப்படி அனைத்து வேதாங்கங்கள், வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், அனைத்து வித்யாஸ்தானங்கள், 14 வித்யாஸ்தானங்கள்னு சொல்றோம், அத்தனையும் நான் வாசிச்சுட்டேன், எல்லாத்தையும் வாசிச்சிருக்கேன், எல்லாம் மந்திர வித்தா இருக்கேன், ஆத்ம வித்தா இல்லையே அப்படின்னு அவர் கேட்கிறார். பகவஹா, ஹே பகவானே, நான் வந்து மந்திர வித்தா இருக்கேன், ஆத்ம வித்தா நான் இல்லை. அதாவது அத்தியனம் பண்றோம், அத்தியனம் பண்ணி உபநிடத்தெல்லாம் இப்ப நிறைய பேர் செய்யறது, சந்தை சொல்லிட்டு இருக்கா, லோகசாமி சொல்லிட்டு இருக்கா, வேதம் அத்தியனம் பண்ணியிருக்கா, சந்தை சொல்லிட்டு எல்லாரும் பாராயணம் பண்றோம், ஆனா அதுக்கு அர்த்தம் தெரியாம வெறும பாராயணம் பண்ணா அதுக்கு என்ன அர்த்தம்? கண்டதை வென்றவன் ஒரு ஆச்சாரியர், மீமாம்சா சாஸ்திரத்தை எழுதினவன், அத நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார் அந்த கண்டதேவாச்சாரியர். அவர் வெய்யற கேவல வேதாத்தியாயி பாரவாகி, பாரவாகின்னு என்ன அர்த்தம், பாரம் தாங்கின்னு அர்த்தம். அந்த காலத்துலாம் இப்ப கூட நம்ம ஸ்ரீரங்கத்துல போனா தெரியும், கொள்ளிடத்துல வடவண்ட வடக்கு வாசல் இருக்கு, அங்க போய் நம்ம தீர்த்தாமட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, தீர்த்தாமார பொருள் அங்கங்க ஒரு இது நட்டு வச்சிருப்பா, பாறை நட்டு மேல ஒண்ணு இருக்கும் பாறை, அந்த பாறை எதுக்கு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டா இருக்கும், நிறைய அந்த கரையிலேருந்து இந்த வடதற்காக இருக்க கொள்ளிடம் அந்த கரையிலேருந்து நிறைய பேர் கரமதுகள் மூட்டைகள்லாம் தூக்கின்னு வருவா, அதெல்லாம் எடுத்துன்னு வந்து அந்த பாரம் தாங்கி மேல வச்சிருவா, வச்சுட்டு கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திப்பா, இழப்பாருட்டு அதன் பிறகு ஓய்வெடுத்துட்டு திருப்பி அனாயசமா தூக்கின்னு போவா, இதுக்கு பாரம் தாங்கி அப்படின்னு சொல்றோம். நீங்களாம் பார்த்துருக்கலாம், நான் ஸ்ரீரங்கத்தில் நிறைய பார்த்துருக்கேன். இந்த பாரம் தாங்கிக்கு தெரியுமா, நம்ம பேர்ல என்ன வச்சிருக்கான்னு இது தெரியாது. ஒரு வஸ்துவை தூக்கி வச்சோம்னு வச்சுக்கோங்கோ, அந்த வஸ்துவில என்ன இருக்கு, அதுக்கு என்ன மகிமை, ஒரு சொர்ணத்தை வச்சா கூட அதுக்கு தெரியாது, ரத்தத்தை வச்சாலும் தெரியாது, வெறும் கல் வச்சாலும் தெரியாது, மண் வச்சாலும் தெரியாது, அது எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி பாரம் தாங்கியா இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்கோ, அது எதுக்கு உபயோகம், கேவலம் பாரம் தாங்கி அப்படின்னு பரியாசம் பண்ணுவார். அந்த மாதிரி நான் அத்தியனம் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கேன், ஆனால் அதுக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கல, எனக்கு ஆத்ம ஞானம் வரல,
கேவலம் மந்திர வித்து, மந்திரத்தை தெரிஞ்சிருந்தேன், அதுல இருந்து அதுல என்ன தெரிவிக்கப்படுகிறதோ, அதாவது வேதேஸ்வரவே ரகமே வேத்யா அப்படின்னு பெருமாள் சொன்னார். அந்த வேதங்களால தெரிவிக்கப்படுற பகவான நான் தெரிஞ்சுக்கலையே, எனக்கு ஆத்ம ஞானமே இல்லையே, அந்த ஆத்ம ஞானத்தை எனக்கு உபதேசிந்தோ அப்படின்னு கேட்கிறார். அதை கேட்ட உடனே சனத்குமார் என்ன பண்றார், வரிசையா ஆரம்பிக்கிறார். நாமா நாமான்னு சொல், பேச்சுன்னு சொல்ற சப்தம், அந்த சப்தம் தான் ஒஸ்தி அப்படின்னு சொல்றாரு. அதை உபாசி, அதை உபாசிச்சா இந்த பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றார். இத சொன்ன உடனே இவருக்கு திருப்தி வரல. நாமாவை காட்டணும், வசந்தது ஏதாவது இருக்கா, பெருசா இருக்கா அப்படின்னு கேட்கிறார். நாமாவை காட்டணும், நாமன்னா சப்தம், சப்தத்தை காட்டணும், வசந்தது ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கிறார். உடனே அவர் சொல்ற சனத்குமார, நாம நாமாவை காட்டணும், வாக்கு இருக்கு, வாக்கு நம்ம இந்திரியத்தினால வெளில கொண்டு வர மொழியோ பேசுற மொழியோ அது இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்காட்டிலும் வேறதா இருக்கான்ற மனசு இருக்கு, மனசை காட்டிலும் சித்தம் இருக்கு, சித்தத்தை காட்டிலும் சங்கல்பம் இருக்கு, சங்கல்பத்தை காட்டிலும் தியானம், ஞானம், பலம், வரிசையா போறது, வரிசையா போய் பிராணன்ல வந்து முடிக்கிறார். இந்த இடத்துல பிராணன் சொன்னாக்கா இந்த சுவாசிக்கிறமே பிராணன் அது இல்லை, பிராணம்னா இங்க ஜீவன்னே அர்த்தம், பிராணசத்துவத்துக்கு ஜீவன் அர்த்தம். நேற்று கூட பிராண பிரத் அப்படின்னு சொன்ன மொழியோ, அது மாதிரி பிராணன்னாலும் ஜீவன்னே பேர். அதனால இங்க ஜீவன்ல வந்து முடிக்கிறார் அவர். இது பரி அதாவது சனத்குமார் சொல்லிக் கொடுக்குற பிராணன் பரியந்தம். உடனே நாரதர் என்ன நினைச்சுட்டு முதல்ல இருந்து ஆரம்பிச்ச ஒரு 14 15 சொல்ற வரிசையா கேட்டுட்டே வர, இதை காட்டிலும் பெருசு இருக்கா, இதை காட்டிலும் பெருசு இருக்கா, இதை காட்டிலும் பெருசு இருக்கான்னு கேட்டுட்டே வர நாரதர். அதுக்கு சமாதானம் சொல்ற, வரிசையா சொல்லிட்டே வர, நாம காட்டிலும் வாக்கு பெருசு, வாக்கை காட்டிலும் மனசு பெருசு, மனசை காட்டிலும் சித்தம் பெருசு, சித்தத்தை காட்டிலும் சங்கல்பம் பெருசு, சங்கல்பத்தை காட்டிலும் தியானம் பெருசு, தியானத்தை காட்டிலும் ஞானம் பெருசு, ஞானத்தை காட்டிலும் பலம் பெருசு, மனத்தை காட்டிலும் இப்படி ஜலம் பெருசு, திக்கு பெருசு, ஆகாசம் பெருசு, இப்படி வரிசையா சொல்லுவார். அந்த வரிசையா சொல்லுவந்தவ கடைசியில பிராணன்ல வந்து முடிச்சார். நாரதர் என்ன நினைச்சுட்ட, இதுதான் சரி போல இருக்கு, பிராணன்லயே எல்லாம் முடிஞ்சிருத்து போல இருக்கு, அதனால பிராணம் தான் எல்லாத்துக்காட்டிலும் பெருசு அப்படின்னு நினைச்சுட்டார் அவர். உடனே பிராணனையே நான் உபாசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். உடனே பார்த்த ஆச்சாரியர் சனத்குமார், இல்ல இந்த சிஷ்யனான நாரதருக்கு புரியாம போயிடுச்சே, பிராணனே சர்வ உபாசியன், அவனே சர்வ பலப்பிரதன், பிராணனை தெரிஞ்சுட்டாக்கா ஆத்ம ஞானம் வந்துடும் அப்படின்னு நினைச்சுட்டாரு இந்த நாரதர் அப்படின்னு நினைச்சுட்டு திருப்பி உபதேசிக்கிறார் அவர். என்ன உபதேசிக்கிறாருனாக்கா வந்து எஸ் சத்திய ஏசத்துவா அதிவததி, எஸ் சத்தியன அதிவததி, ஏசத்துவா அதிவததி, எஸ் சத்தியன அதிவததி, அதிவாதம் அதிவாதம் பேர். அதிவாதம்னு என்ன அர்த்தம், தான் எதை உசந்ததா நினைக்கிறானோ அதை உசத்தியா சொல்றது, தனக்கு எது உபாசியமோ அதை உசத்தியா சொல்றது. முதல்ல பிராணாதிவாதம் பண்ற நாரதர், பிராணாதிவாதம் பண்ணாருனாக்கா அது கிடையாதுன்னு சொல்லணும் குருவுக்கு. அதனால சனத்குமார் என்ன பண்ணார், இந்த பிராணன் நீ அதிவாதம் பண்றியே அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, எஸ் சொல்ற ஏஷத்துவா அதிவதத்தி, இந்த உபாசகன் இருக்கானே அவன் அதிவாதம் பண்றான், ஏஷ தூ அப்படின்னு இருக்கு. இந்த தூ அப்படின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்னா, முன்னாடி சொன்னதை தள்ளி விடுறதுன்னு அர்த்தம். ஏற்கனவே சூத்திரத்தெல்லாம் வந்துருக்கு பாருங்கோ, தத்து சமன்வயா அப்படின்னாக்கா பூர்வபக்ஷத்தை நிவர்த்தி பண்ணணும். இங்கேயும் பிராணாதிவாதத்தை நிவர்த்தி பண்ணிட்டு எஸ் சத்தியன அதிவதத்தி, சத்தியம்னாக்கா பரபிரம்மன் அர்த்தம். இந்த சத்திய சத்தியத்தினால பரபிரம்மம், சத்தியம் ஞானம் அந்தம் பிரம்ம அப்படின்னு இருக்கு, அதுல சத்தியமா இருக்கிறது பிரம்மம். அதே மாதிரி உபனிடத்திலேயே சொல்லச்ச பிரகதாரண்ய உபனிடத்துல சத்தியமித்தி உபாசதே அப்படின்னு இருக்கு, சத்தியம் என்று எவன் உபாசிக்கிறானோ அது யார் அது அப்படின்னாக்கா பரமாத்மா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அதனால ஏகதுவாதிபதி எஸ் சத்தியனாதிபதின்னு சொல்லி முடிச்சார். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்றேன், இவரு எதையும் கேட்க மாட்டான், எதையும் பார்க்க மாட்டான், எதையும் நினைக்க மாட்டான்,
அவனுக்கு பூமா எல்லாமே பூமாவா இருக்கு. பூமா அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா பெருசா இருக்குன்னு அர்த்தம். பெருசா வைப்புல்யம் விபுலவாச்சி வைப்புல்யவாச்சி வியாபிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். வியாபித்தல் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. வியாபிச்சு இருக்கிறதுன்னு ஒரு தர்மம் அது. ஆனால் எவனொருவன் இன்னொன்னு பார்க்கிறானோ இன்னொன்னு தெரிஞ்சுக்கிறானோ இன்னொன்னு கேட்கிறானோ அப்போ அவனுக்கு அல்பம் தான் தெரியும், சிறியது தான் தெரியும். இப்ப சிறியதா இருக்கிறது தெரியும்னு சொல்லிட்டாரு. அப்ப சிறியதா இருக்கிறது தெரியும்னு சொன்னாக்கா அதுக்கு எதிர்ப்பதம் பெரியதா இருக்கிறது பெருசா இருக்கிறதுன்னு வந்துடும். அங்கம்தான் இந்த பூம வித்தியைக்கு ஜீவனை உபாசிப்பதற்கு உண்டான இந்த வித்தியை பூம வித்தியை. அந்த பூம வித்தியைக்கு சத்தியவதனன்றது அங்கமா இருக்கு, உண்மையை பேசுதல்ன்றது அங்கம்தான். அததான் இங்க சொல்றது அங்கமா போயிட்டதுனால அது தோஷமே இல்லை. அது மட்டும் இல்லாம இங்க சில வாக்கியம் இருக்கு. என்ன வாக்கியம் இருக்குன்னாக்க ஒருத்தர் என்ன பண்றான், தான் அப்பாவை போய் கண்ணவனும் வெய்யறான், நிந்த பண்றான். அப்படி வச்சான்னாக்க அவனை வந்து என்ன தெரியும் சொல்லியிருக்கு அந்த உடனே சொல்றது, இவன் பிதாவை கணக்க நிந்திச்சான்னாக்கா பெற்றாக்கா இவனுக்கு பிதாவை கொன்றவன் அப்படின்னு உனக்கு பேர் வந்துடும். மாதாவை கணக்க வச்சான்னாக்கா மாதாவை கொன்றவன் அப்படின்னு பேர் வந்துடும். பித்ருஹா மாத்ருஹா பிராத்ருஹா சொஸ்ருஹான்னு வரிசையா சொல்லிட்டு போறாங்க உபனிஷத் இந்த பூமனுக்கு. இப்படி ஹிம்சை ஹிம்சிக்கிறவன் ஹிம்சிக்கப்படுபவன் இது ரெண்டுமே ஜீவனுக்கு தான் வரும். ஏன்னா பரமாத்மாவுக்கு யாருமே எந்த பண்ண முடியாது, அவன் சர்வசக்தி சர்வஜன், அவன்கிட்ட யாருமே நெருங்க முடியாது. அதனால அவனுக்கு யாரால எந்த பண்ண முடியும். ஏற்கனவே அந்தரவிகளுக்கு சாதிச்சு பாருங்கோ எத்து ஸ்வேச்சாவதாரேஷு அபிநயத்தி ததற்கு அசுரோபப்ளவார்த்தம் திருமான அழக ஸ்ரீராமன் ஐயோ பிறகே திருக்கி போயிட்டானே அவள் என்னால இருக்க முடியாது. அவளே சொல்றா அவனே சொல்றான் நாங்க ரெண்டு பேரும் சூரியன் சூரியனுக்கு கிரணமும் மாதிரி சூரியனையும் கிரணத்தையும் அதாவது சூரியனுடைய கதிர் ஒளி இருக்கே அதை ரெண்டுத்தையும் எப்படி பிரிக்க முடியாதோ அப்படி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்திருப்போம் அப்படி ரெண்டு பேரும் சொல்றா. வந்து இந்த பிராட்டி வந்து இவகிட்ட திருவடி கிட்ட அனுமானத்தை சொல்லிச்ச இந்த வாக்கியம் வருது. அனன்யா பாஸ்கரேனாகும் ராகவேனாகும் பாஸ்கரேன பிரபாயத்தா அனன்யா ராகவேனாகும் பாஸ்கரேன பிரபாயத்தா. அதே மாதிரி பெருமானும் சொல்ற இத வார்த்தைய யுத்தகாண்டத்துல அக்னி பிரவேசம்னா ஆனா ஒண்ணு எனக்கு தெரியாத ஸ்ரீராமன சீதையை பத்தி லோகம் வந்து அபவாதம் பண்ணிடுவேன் அதுக்கோசரம் தான் நான் இது மாதிரி அக்னி பிரவேசம் பண்ண சொன்னேன் நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு பிரிஞ்சதே கிடையாது அப்படின்னு அவரும் சொல்ற இதே வாக்கியத்தை சொல்ற அனன்யா அனன்ய சீதையா சாப்தம் அப்படின்ற பெருமாள் நான் சீதையோட நான் பிரியாதவன் அந்யன் இல்லை பாஸ்கர் என்ன பிரபாயத்தா அப்படின்னு அங்கேயும் சொல்றாரு. அந்த மாதிரி இருந்தா கூட பெருமாள் அழகு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பெருமாளை யாரும் நெருங்க முடியாது. அவர் வந்து இந்த ஆசுர பிரகிருதி எல்லாம் இருக்காளே அவள் எல்லாம் மோகிக்கணும் மயக்க வைக்கணும் மயங்க அடிச்சு அவள்லாம் தச்சு விட்டுணும் அடித்தள்ளும் அதுக்கோசரம் அது மாதிரி தான் பண்றாரு. இதை வந்து வசதாக பெருமாளை யாரும் இது பண்ண முடியாது அப்படின்ட்டு அங்க சொல்றது. அதனால பகவான் வந்து ஹிம்சிக்கப்படுபவன் அல்ல, ஹிம்சிக்கிறவனும் பகவான் கிடையாது. இங்கேயோ ஹிம்சிக்கிறவன் ஹிம்சிக்கப்படுபவன் ஒரு புள்ள தன்னுடைய தகப்பனாரையோ தாயாரையோ தன் பந்துக்களையோ ரசான்னாக்க அவனுக்கு பித்ருஹா மாத்ருஹான்னு பேரு வெய்யக்கூடாது. ரசால அவன் கொண்டுட்டுதான் அழகுறது அது அவனை கொண்டுடுறான் அப்படின்னே அதுக்கு அர்த்தம் ஆகுது. ஏன்னா இந்த இதுல கிராத்தார்ஜுனியன் ஒரு காவியம் அதுல பர்த்ரு பாரவின்ற மகாகவி எழுதினது மகாகவி சின்ன பிள்ளை கல்யாணம் ஆனவர் இவர் அழகா ஸ்லோகம்லாம் எழுதுவார். எப்பப்பாரு அவருடைய தோப்பனார் இவர் ரசே இருப்பார். ஒன்னுத்துக்கு ஒரு படி இல்லை ஒன்னுத்துக்கு இது இல்லை உருவாக்குற ஒன்னுத்துக்கு நாக்கி இல்லை அப்படின்னு ரசே இருப்பார். லோகத்திலாம் அவர் சிரேஷ்டமா ரொம்ப புகழ்வா அப்பா வந்து ரசே இருப்பார். இவருக்கு மனசே கேட்கல எப்பப்பாருன்னு வையறாரு இன்னைக்கு ராத்திரி அப்பா தன்னை கள்ள தூக்கி போடுறது
கல்ல தூக்கி போட்டு கொண்டு போடுறது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார். இவர் ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்கார் தன்னுடைய தேவிகளோட. ஒரு கல்ல தூக்கின்னு வர அப்பா படுத்துங்கிற ரூம்ல அப்பா படுத்துன்ற பேர் அவர் கல்ல தூக்கி போட்டணும்ட்டு அங்க வந்தாக்கா அப்பா அம்மா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கா. அப்போ இவருடைய தாயார் கேட்கிறா, ஏன்னா நம்ம புள்ள இருக்கானே பாரவி, அவனுக்கு ஒண்ணுமே தெரியலையா, அவன் உதவாக்கறியா, இருக்கும் லாய்க்கு இல்லையா அவன் அப்படின்னு கேட்கிறான். இவர் உடனே சொல்ற, என் பிள்ளைக்கு சுமை யாரு, என் பிள்ள மாதிரி மற்ற லோகத்திலே கிடையாது. எப்பேற்பட்ட ஸ்லோகம் எழுதுறான், உழவு கட்டிக்காரன், எப்பேற்பட்ட பண்டிதன், எவ்வளவு தத்துவம் அப்படின்னு. உடனே இவன் கேட்கிறா, நேர கண்ணாமணன் எழுறீங்களே அவனை, ஆனா இப்ப எப்படி சொல்றீங்களே அப்படின்னு. வசம் தான் ஒரு பிள்ளை யாரா வசதியா சொல்லுவாரா, நானும் சொல்ல முடியுமா, என் பிள்ளைய போய் நான் கண்ணாமணன் செய்யலாமா, அதனாலதான் நான் வந்து அவனை வெய்யறேன். நான் புகழக்கூடாது, லோகத்தில் இருக்கிறவன்லாம் எங்கிட்ட புகழணும் என் பிள்ளைய பற்றி. நான் புகழ்ந்தேன்னாக்கா என்ன தூஷிக்கணும் லோகம், அதுக்கோசம் தான் அப்படின்னு. இவருக்கு மனசே கேட்கல பாரதிக்கு, எப்பேற்பட்ட உத்தமரான பிதா, அவனை போய் கொல்லணும்னு நினைச்சுட்டனே, கொல்லணும்னு நினைச்சுட்டனே அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிற ராத்திரிலாம் தூக்கம் இல்லை. அடுத்த நாள் காலத்தால் இருந்து வர்றார், அப்பா அவர் சேவிக்கிறார், என்னடா புதுதா செய்கிறேன் புதா அப்படின்னு வைக்கிறார். ஒன்றும் இல்லை, அப்பாவை கொல்லணும்னு ஒருத்த பிள்ளை நினைச்சானாக்கா அவனுக்கு என்ன தண்டனைன்னு கேட்கிறார். உடனே அவர் சொன்னார், அப்பா 6 மாசம் மாமனார் ஆத்துல நினைச்சு வரணும் அப்படின்ட்டு. 6 மாசம் மாமனார் ஆத்துல, சரி இந்த மாமனார் ஆத்துக்கு போயிட்டு வரப்பா கிளம்பிட்டே இருக்கிறார். அப்பாவுக்கு தெரிஞ்சு வந்துருச்சு, சரி போ அப்படின்ட்டு. ஏன்னா பிள்ள கேட்டான், பத்திய சொந்தன் பிள்ள கிளம்பிட்டான். அங்க போன மாப்பிள்ளை வந்துருச்சார், மாப்பிள்ளை வேற 2 நாள் நல்லா போட்டா, 3வது நாள் மாப்பிள்ளை இங்கேயே உட்காந்துட்டாரு நினைச்சா. 6 மாசம் மிச்சபடி பழையில போடுவா, அலட்சியமா போடுவா, லேட்டா போடுவா, பசங்க கேட்டா போட மாட்டா, ஒண்ணுமே இல்லாம அவமானத்தெல்லாம் சகிச்சுட்டார். தேவையில சொல்றா, நம்ம ஆத்துக்கு போயிடலாம் வாங்கோ, அலட்சியப்படுத்துறாளே அலட்சியப்படுத்துறாளேன்னு. இவரெல்லாம் ஒண்ணுமே பதில் சொல்லல. 6 மாசம் முடிஞ்சது, 6வது மாசம் முடிஞ்சு 7வது மாசம் ஆரம்பிச்சது. அலட்சியமா சாதம் போட வந்தா மாமியார் சுக்கி மூஞ்சல நிச்சயவர், யார் பார்த்து தூக்கி போட்டீங்களோ, மாப்பிளைக்கு மரியாதை வேணா அப்படிங்கிறார். இத்தனை நாளா அலட்சியப்படுத்திருக்கோம், அவமானப்படுத்திருக்கோம், ஆனா சும்மா இருந்த மாப்பிள்ளைக்கு எப்படி தைரியம் வந்துட்டு, காரண அர்த்தமா பிராயச்சித்தமா நான் இருந்தேன் அப்படின்னு இந்த கதை இருக்கட்டும். அதுக்கப்புறம் தான் ஆந்தையாரோட திருப்பி ஆத்துக்கு வந்துடுறாரு. அப்பா சேவிச்சுட்டு அப்படி பக்தியா தெய்வ பிரதிபக்தியோட அப்பாவோட இருக்காரு. இங்க பாருங்க, மனசுல நினைச்சாங்க உனக்கு பிள்ளை, நினைச்சிட்டு கலத்திக்கிட்டு போனான். அப்பா சொல் பேசினதெல்லாம் கேட்ட உடனே இவனுக்கு அழகம் வந்துடுச்சு, கஷ்டம் வந்துடுச்சு, பிராயச்சித்தம் அனுப்பிச்சான். அப்படியானாக்கா நினைச்சாலே தப்புனாக்கா, ஒரு தகப்பனாரையோ தாயாரையோ கூட பிறந்தவனையோ பெஸ்ஸாக்கா எவ்வளவு மோசமானது, அவனை வெய்யவே கூடாது, அவன் சுச்சமா வெய்யக்கூடாது. அப்படி வெச்சுட்டோம்னாக்கா அவனுக்கு பேர் என்னன்னாக்கா மாத்ருகா பித்ருகா, அப்பா வெய்யறவன், அம்மா வெய்யறவன், சகோதரர்களை வெய்யறவன், சகோதரியை வெய்யறவன், குருவை வெய்யறவன், அவ கொல்றவன் அர்த்தம் அதுக்கு. மாத்ருகா ஹான்னாக்கா கொல்றவன் அப்படின்னு அர்த்தம். அம்மாவையே கொண்டவன் வெசுட்டான்னாக்கா அப்படின்லாம் இருக்கு. இதெல்லாம் ஜீவனுக்கு தானே வரும், அதனால பிராணங்களையே முடிஞ்சு போயிடுறது. ஆகவே இங்க சொல்லப்பட்ட பிராணசித்தன் ஜீவன் தான். அந்த ஜீவன்லயே நாரதருக்கு திருப்தி வந்துருச்சு. அதனால இந்த பிரகரணம் முழுக்க ஜீவனை தான் சொல்லப்படுறது. அந்த ஜீவனுடைய பெருமை தான் பூமா வசந்து இருக்கிறது, பெருசா இருக்கு, ஞானத்தினால இது பெருசா இருக்கு. அவன் அனுபவே இருந்து போடுவேன், அவனுக்கு ஞான விபுதானே, அதனால அவன் வந்து ரொம்ப வசந்தவனா இருக்கான் பூமா. அவனுக்கோசரம் அந்த ஜீவ பூமி சுத்த வாக்கியன் பிராண சுத்த வாக்கியனான ஜீவன் இருக்கானே, அந்த ஜீவனை நாம உபாசிக்கணும். அதுல பொய்யே பேசக்கூடாது, பச்சவரனே உண்மையே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜீவன் தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கான். பரமாத்மா சொல்லப்படல அப்படின்னு கேள்வி கேட்கிறா ஒரு பட்சி. அதுக்கு சமாதானம் அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா இங்க வந்து ஏசத்துவா அதிவதத்தி எஸ் சத்தியேன அதிவதத்தி அப்படின்னு இருக்கு. ஏசத்துவா அதிவதத்தி எஸ் சத்தியேன து அப்படின்றதுனால அந்த பூர்வபக்ஷி சொன்ன பிராணன் இருக்கானே நாரதர பிராணனே முக்கியம் நினைச்சுட்டார். அதை தள்ளிடுத்து இங்க அதை தள்ளிடுத்து
அதை தள்ளிட்டு அந்த பிராணனை காட்டிலும் அதிகப்படியா இருக்கக்கூடிய பரமாத்மா இருக்கானே அவனை சத்தியசத்துவத்தினாலும் சொல்லிடுத்து. சத்தியசத்துவத்தினாலும் சொன்னதுனால இங்க சொல்லப்பட்ட பூமசத்துவ வாக்கியம் பரமாத்மா தான். ஆகவே இந்த பூமாதிகம், இந்த பூம வித்யை அதுல பிரதிபாத்தியம் யாரு அப்படின்னாக்கா ஜீவன் இல்ல பரமாத்மா தான். பிரகரணமானது அந்த ஜீவ பிரகரணம் இல்லை இது. ஏன்னா போன அதிகரணத்துல நம்ம என்ன சொன்னோம், ஜீவ பிரகரணமும் பரமாத்ம பிரகரணமும் கிடையாது, விச்சேதனை கிடையாது, ரெண்டும் ஒரே பிரகரணம் தான், அது பரமாத்ம பிரகரணம் தான் அப்படின்னு தான் சொன்னோம். இப்போ அது இல்லை, இங்க வந்து முழுக்க முழுக்க ஜீவ பிரகரணமாவே இருக்கட்டுமே அப்படின்னு ஆக்ஷேபம் பண்ணா போற பட்சம். ஆனால் அது கிடையாது. இது வந்து இங்கேயும் பரமாத்ம பிரகரணம் தான் இது. காரணம் இருக்கு, அதாவது அவர் என்ன கேட்ட, நான் மந்திர வித்தா தான் இருக்கேன், ஆத்மவித்தாது இல்லை. ஆத்மவித்தன்னு என்ன அர்த்தம், பிரம்ம வித்தன்னு அர்த்தம், பிரம்ம ஜானம் தேவை. இந்த பிரம்ம ஜானம் இல்லாததுனாலதான் நான் சோகத்தோட இருக்கேன். சோகம், எனக்கு சோகம் இருக்கு, அந்த சோகத்தை வந்து உங்களை மாதிரி இருக்கிறவாகத்தை நான் பிரார்த்திக்கின்றேன்னா, நீங்கள்லாம் எப்பேற்பட்டவா, நீங்கள்லாம் தெய்வ துல்லியார், எப்பேற்பட்ட ஆச்சாரியார், அதனால நீங்கள்லாம் எனக்கு உபதேசி தேர்னாக்கா எங்களுக்கெல்லாம் ஞானம் வரும். மந்திரவித்தா இதுவரையும் இருக்கிறவன் இப்போ ஆத்மவித்தா மாறிடுவேன், நீ உபதேசி தேர்னாக்கா. அது கேவலம் ஜீவாத்ம விஷயமா இருந்ததுன்னாக்கா அதனால பரமானந்தம் கிடைக்காது, கேவலம் ஆத்மானந்தம் கிடைக்கும். அது தேவையற்றது. ஒரு முமுக்ஷுவுக்கு சோகம், சோகத்தோடு இருக்கிறவனுக்கு எது நல்லதை கொடுக்கும், சோகத்தை போக்கடிச்சு சுகத்தை ஆனந்தத்தை கொடுக்கும், நிரவதிகமான சுகத்தை கொடுக்கணும். அங்கேயே சொல்லிருக்காது, எது பூமாவோ அதுதான் சுகம், எது அல்பமோ அது சுகம் என்ன. பூமாவா இருக்கிறது சுகம் அப்படின்னாக்கா அந்த அதிசயமான சுகம், நிரதிசயமான சுகம், அளவற்ற சுகம், அது பரமாத்மா கொண்டிதான் வரும். நிறைய இடத்துல ஏற்கனவே பார்த்துருக்கோம் உபகோசர வித்தியத, கம் கம் பிரம்ம கம் பிரம்ம அப்படின்ட்டு, கம் அப்படின்னாக்க சுகம் நடத்தும், கம் அப்படின்னா ஆகாசம் நடத்தும். ஆகாசம் மாதிரி அபரிச்சின்னமான சுகமா இருக்கக்கூடியது பரம பிரம்மம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுட்டு இருப்போம். அதே மாதிரி இங்கேயும் இது சுகம், சுகம் தேவ ஜிஜாசு தவியம் அப்படின்னு இருக்கு. சுகம் தேவ, சுகம் என்றே தியானம் பண்ணணும், உபாசிக்கணும். அது எப்பேற்பட்ட சுகம், பூமா விபுலமான சுகம், குறைவற்றது இல்லை, குறைவானது அல்ல, அளவற்றது, சாமானிய அளவற்றது இல்லை, எல்லையற்ற சுகம், அது பரமாத்மா கொண்டுதான் உண்டு. என இவர் சோகத்தோடு வந்திருக்கிறவருக்கு எல்லையற்ற சுகத்தை உபதேசித்தாதான் நல்லா இருக்கும், அதுதான் நன்மைக்கும். அதை விட்டுட்டு இவர் கஷ்டப்பட்டுருக்க கஷ்டப்பட்டுருக்கவருக்கு போய் நாம திருப்பி துக்கத்தையே கொடுக்கக்கூடிய பிராணம் சொல்லிட்டோம்னு போங்க, அது எப்படி வரும். ஏன்னா நம்ம சுரூபம் எப்படி அல்பமானது, அணுஸ்வரூபம், அல்பமானவன் நாம் எல்லாம், நமக்கு ஞானம் இருக்கு, அது ஆவிர்பாவ சுரூபம் இருக்கு பாருங்கோ. ஆவிர்பாவம்னா என்ன அர்த்தம், முக்தி, மோக்ஷம், மோக்ஷத்தை செய்யதான் நமக்கு விசாலமான ஞானம் வரும். இங்க அப்படி இல்லையே, விசாலமான ஞானமே இல்லை. நம்ம சுவாமி கிட்ட போய் நாங்கெல்லாம் சேவிச்சோம் காலட்சேபம் பண்ணிச்சு, அப்ப என்ன இருந்தது, கலையில ஒன்றும் கிடையாது, ஒரு ஞானம் ஒன்றும் இல்லை. அந்த திருவடி சம்பந்தத்தினால வரைச்ச அந்த பிரம்ம ஜானம் வந்தது. பழையபேட்டை சுவாமி கிட்ட இதுக்கோ வேட்டி வச்சு சேவிச்சு கொடுத்தேன். அவர் வந்து 6 மாசம் பழையபேட்டை சுவாமி இருந்த 2 வருஷம் வந்து பரமபுஷ்டர். அந்த மகான் வார்த்தை தான், அது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம் குடும்பத்துல, ஆஹா சரி பண்ணிக்கிறதுக்கெல்லாம் சௌகரியம் கிடையாது, 5.5 மாசம் அவாத்துல தான் சாப்பிட்டு இருந்தேன். அப்படி பார்த்து பார்த்து அவர் தேவைகள் போடுவார், எனக்குலாம் உறவு ரொம்ப ஆசையா ஒரு புடவை வேஷ்டி வச்சு சேவிச்சோம். அப்போ அந்த சுவாமி வாங்கிக்க மாட்டேன்ட்டு, ஒரு பிரம்ம வித்தியை சேவிக்கிறதுக்கோசம் வந்திருக்கான், அவன் வேதாந்தத்தை சேவிக்க வந்திருக்கான், அவனுக்கே அது தெரியும், எனக்கு அனுப்பிச்சு காலட்சேபம் பண்ணிட்டான். அப்படிப்பட்டவனுக்கு ஆகாரம் போடுறது எவ்வளோ புண்ணியம் தெரியுமா,
அப்படிப்பட்டவங்கிட்ட நான் போட்டுட்டு போய் இந்த வேட்டிப்படையை வாங்கிட்டேன்னாக்கா எவ்வளவு பாபம் அது. ஒண்ணுமே தெரியாது, 21 வயசு அப்படி எனக்கு சின்ன பையன், சுவாமி கலட்சேபம் சாதிச்சார், தலையில ஏதோ உள்ள போயிருக்கு கிரைச்சிருக்கும், ஆனால் தீர்க்கமா தெரியாது, ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் விஷயம் சொல்லி சொல்லிதான் வரும். ஆச்சாரியா பாதமாதத்தே பாதம் சிஷ்ய சுமேதையா பாதம் சப்ரமச்சாரித்யா பாதம் காலக்கிரமேனத்தே அப்படின்வா. 100% பாடம் வாசிக்கிறோம், ஆனா ஆச்சாரியர்கள் சேர்ந்து 25% நமக்கு வரும், நம்ம கிரகிப்போம். 25% தன்னுடைய மேதாவின் அசுத்தினால புரிஞ்சுட்டு விவேக ஞானத்தோடு தெரிஞ்சுப்பான். அதுக்கப்புறம் தன் கூட படிக்கிறவர்களோட சிந்தனை பண்ணி 25% தெரிஞ்சுப்பான். காலக்கிரமையை 25% தெரிஞ்சுப்பான். அந்த மாதிரி ஆச்சாரியர் உபதேசிச்சுட்டார். இது களிமண்ண மாதிரி அதை வந்து சுவாமியுடைய அந்த திருவாக்கு இருக்கே அதுவும் அந்த கடாட்சமும் திருமுடி சம்பந்தம் சேர்ந்தான் நம்மளை கொண்டு வர்றது. அதனாலதான் நமக்கு வந்து கஷ்டங்கள்லாம் போச்சு. இந்த பிரம்ம ஜானம்ன்றது ஆச்சாரியுடைய திருமுடி சம்பந்தத்தினால வர்றது. அது அல்பமா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்கோ, அது ரொம்ப மோசமா போயிடுவேன். இவ்வளவு சிரமப்பட்டு சேவிக்கிறது எதுக்குன்னாக்க பிரம்மஜானத்தை தெரிஞ்சுக்கிறது தானே. அந்த பிரம்மஜானம் நமக்கு வேணும்னாக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிக சுகத்தை கொடுக்கக்கூடிய பிரம்ம விஷயகமான ஞானத்தை உபதேசிக்கணும் ஆச்சாரியால். அதை விட்டுட்டு சாமான்யமா எத்தையோ சொல்லி கொடுத்துட்டா போருமா, வருமா அது? அதனால நாரதருக்கு அவர் கஷ்டப்பட்டு வந்திருக்க, நான் மந்திர விதேவாஸ்மி, நான் ஆஸ்மவித்து, நான் மந்திர வித்தாதான் இருக்கேன், வெறும் மந்திரத்தை தெரிஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு ஞானம் இல்லை. ஞானம் எப்பேற்பட்ட ஞானம் இல்லை, ஆத்ம ஜானம், பிரம்ம ஜானம் இல்லை எனக்கு. பிரம்ம ஜானம் தான் எனக்கு வேணும், அதுதான் சுரூப சுத்தர். ஏற்கனவே தைத்திரிய உபநிஷத்தில் சொல்லிருக்கோம் பாருங்கோ, அஸ்தி பிரம்மேதி சேத் வேத சந்தமேனம் ததோ விதி அப்படின்ட்டு. அஸ்தி பிரம்மேதி சேத் வேத, பிரம்மத்தை தெரிஞ்சின்றாதான் நமக்கு சத்தையே வருதம். நாம் இருக்கிறோம், எல்லாரும் தான் லோகத்துல இருக்கா? எல்லாரும் லோகத்துல இருந்தாலும் எல்லாரும் இருந்து வாழ ஆயிடுவாளா? வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு கூப்பிடுறார் திருப்பாவையில ஆண்டாள். வாழ்வீர்கள், வாழ்வாங்கு வாழ்பவர்கள் அர்த்தம், எப்படி வாழணுமோ அப்படி வாழறவான்னு அர்த்தம் அதுக்கு. அத மாதிரி வெறும் எல்லாரும் தான் லோகத்துல இருக்கோம், எல்லாரும் சாப்பிடுறோம், எல்லாரும் தூங்குறோம், எல்லாருக்கும் பணம் பணம் அலையிறோம். ஆனால் ஒரு பிரம்ம ஜானம், பகவத் பிரசேகமான ஞானம், அந்த ஞானம் எப்ப வர்றது? அந்த ஞானம் வந்தாதான் இவனுக்கு ஆத்மஸ்வரூப சத்தை கிடைக்கிறது. இவனுக்கு கணக்கா அந்த ஞானம் இல்லைன்னாக்கா இவன் இருந்தும் பிரயோஜனமற்றவன். தன் தமையனம் ததோ விதுருதி, அப்பதான் இவன் சத்து இருக்கிறவன் தெரிஞ்சுக்கிறாளாம் எல்லாரும், இல்லைன்னா தெரிஞ்சுக்க முடியாது. அஸ்தி பிரம்மேதி தே தேத அப்படிங்கிறது பிரம்ம இருக்குன்னு இவன் தெரிஞ்சுட்டான்னாக்கா இவன் சத்தா மாறிடுறான். அப்பதான் இவங்க ஆத்ம சத்தையே கிடைக்கிறதுன்னு அர்த்தம். அத மாதிரி பண்ணிருக்கிறவர் யார் என்ன? அப்படிப்பட்ட ஆச்சாரியர். இவர் கேட்கிற என்ன, ஆத்மவித்தா மாத்திரு, மந்திரவித்தாதான் இருக்கேன் அப்படிங்கிறார். அதாவது சதுர்த்தச வித்யாஸ்தானங்கள், வித்யாஸ்தானங்கள் 14 வேதங்கள், 6 அங்கங்கள், 6 4 10 அழுத்து, புராணம், நியாயம், மீமாம்ச, தர்மசாஸ்திரம், 14 அழுத்து. அத்தனை வித்தியைகளையும் வாசிச்சார், எல்லாத்தையும் வாசிச்சா கூட இவருக்கு ஆத்ம ஞானம் வரலன்னு தானே இவர் வந்திருக்க. அப்படி வந்தவருக்கு ஒண்ணுமே இல்லாம வெறும் சொல்லி கொடுத்துட்டா, கேவலம் ஜீவனை சொல்லி கொடுத்துட்டா போருமா? அல்பமான ஜீவ விஷயகமான சுகம் போருமா அவருக்கு? இது சார தரம் தான். சார தமம் எது? பரமாத்ம ஞானம், பரமாத்ம உபாசனம், பரமாத்ம கல்யாண குண அனுபவம், இதுதான் நமக்கு முக்கியம். பஜே சாரதமம் சாஸ்திரி ரத்னாகரி யுவாமிரதம் அப்படின்னு சுவாமி தேசிங்கதா இருக்கிறார். அசாரம் அத்துசாரம் சாரம் சாரதரம் அஜே சாரதமன் சாஸ்திரி அப்படிங்கிறார். சார நிஷ்கர்ஷாதிகாரத்தில் சகிக்கிறார் சுவாமி. அதனால இது வந்து இந்த சாரத்தமமான பிரம்ம ஜானம் தான் முக்கியம், அதுதான் நீங்க சொல்லிக் கொடுக்குற. நீங்க எப்போ இந்த அத்தியானங்கள்லாம் சேவிச்சாலும் அரியன் அப்பப்போ ஞாபகம் வந்ததுன்னு ஸ்ரீமத் ரசத்திரசாரத்தை அங்கங்க போட்டுட்டு காமிக்கிறேன். அதை சேவிச்சவா நீங்க எல்லாம் சரசேனாச்சார சுவாமி கிட்ட சேவிச்சிருக்கீங்களோ, அந்த மகான் கிட்ட சேவிச்சிருக்கீங்களோ, அப்போ எந்த இடத்த அடியன் விஞ்ஞாபிக்கிறனோ அந்த இடத்த பார்த்துக்குங்க ஒரு வாட்டி. ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் ஒன்னா சமன்வயப்படுத்தணும். என்ன சார் சுவாமி எனக்கு அடியனுக்கு சாதிச்சிருக்கேன்?
இது வந்து ஸ்ரீமத்ர ரசத்தை சாரம், என்னவோ தமிழ் இருக்கு ரொம்ப சுலபம்னு நினைச்சுன்றாதீங்க. இது பெரிய சாஸ்திர கணிதம், இது இதை புரிஞ்சுக்கிறது சமம். இது வேதாந்தத்தில் இருக்கிறது தான் சுவாமி நமக்கு புரியணும்னு வச்சிருக்க, அது சமன்மயப்படுத்திக்கணும் அப்படின்னு. அதனாலதான் அரியனுக்கும் தெரியாது இன்னும், அரை குறைவா நாங்கள் ஞாபகம் வரது சொல்லிட்டு இருக்கேன். அதனால இந்த மாதிரி அங்கங்க நீங்க சேர்த்து பார்த்துட்டீங்கன்னு உங்க உங்களுக்கு இன்னும் நல்லா விபுலமா ஞானம் வந்துடும். இந்த பிரம்ம ஞானம்ன்றது அற்புதமா வந்துடும் உங்களுக்கு. அதனால இந்த ஆச்சாரியன் உபதேசித்த சிஷ்யர் உபதேசத்தை வாங்கிட்டு சந்தோஷமா அவர் வந்து ஆனந்த தடையில இதுவரைக்கும் சோகத்தோட இருந்த, சோகத்தோட இருந்தவருக்கு இப்ப சோகம் போறது. சோகம் போனோம்னாக்க பிராணசப்த வாக்கியமான ஜீவன், அந்த ஜீவனை காட்டிலும் வசந்தவனான பரமாத்மா சத்தியசப்த வாக்கியம், அவன் தான் இங்க போக சப்த வாக்கியம் தான் சொல்லப்படுறான். அதனால அவன் தான் இங்க உபாசியன் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சாமான்யமா பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயத்தையும் சித்தார்த்தியனுடைய அபிப்பிராயத்தையும் சங்கரமா சாட்சி முடிக்கிறேன். இந்த ஸ்லோகத்துல இப்ப ஸ்லோகத்தை செய்யுங்கோ. ஆத்ம ஜானாபிலாஷா அனுபரதே நாரதாய பிரயுக்தம் பிராணே சனாத் குமாரம் விரமதி வச்சனம் ஹிம்சனார்ஹஸ்வதீவ அல்ப பிரத்யர்த்தி பூமா நிரபதிக சுகோபி ஏஷயேதித் என்ன பிராணாக்கியாது சத்யசப்தோதிதம் அதிகதையா உபாஸ்யமத்ர சுபாத்தம். ஆத்மஜானாபிலாஷா, அவருக்கு அபிலாஷம் ஆசை, நாரதருக்கு ஆசை வந்துருச்சு. என்ன ஆசை? ஆத்மஜானம் வேணும் எனக்கு, அதுக்கோசம் வந்துட்டேரவர். ரிக்வேதம் பகவோ அத்யேமி, எதிர்வேதம் பகவோ அத்யேமி அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு சொல்லிட்டு வந்தவ தீர முடிக்கிற சோகம் பகவஹ மந்திர விதேவாஸ்மி நாத்மவிது. நான் மந்திரத்தை தான் தெரிஞ்சுருக்கேன், ஆத்மஜானம் நான் தெரிஞ்சுக்கல, ஆத்மஜானமே எனக்கு வரல. அதனால இக்கத்துல இது வந்து இந்த உபனிஷத் சொல்லிடுச்சு இது மாதிரி நாரதர் சொல்றதாக. அதனால அவர் ஆத்மஜானம் வேணும் அப்படின்ட்டுதான் சனத்குமார் என்று போய் கேட்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நாரதர் அனுபரத சுச்சி, சுக்கு அப்படின்னா இது சோகம்னு அர்த்தம், உபரதம்னாக்க விடுபடுறதுன்னு அர்த்தம், சோகத்திலேருந்து விடுபடுறது. அனுபரத சுக்குனாக்க சோகத்திலேருந்து விடுபடாதவர், சோகத்திலேருந்து எனக்கு ரொம்ப சோச்சாமி, நான் வந்து சோகத்தை அனுபவிக்கிறேன், எனக்கு ஆத்ம ஞானம் வந்துருத்தோம்னாக்க எனக்கு சோகம் போயிடும். அதனால அந்த சோகம் போகிறதுக்கோசரம் நீங்க தேவரி எனக்கு உபதேசிக்க வேணும், பகவானே நீ உபதேசிக்கணும்னு பிரார்த்திக்கிறார் அவர். அதனால அனுபரத சுத்தே நாரதாய, அதாவது சோகத்தை விடாத, சோகமே போற இன்னும் அவருக்கு. அப்படிப்பட்ட நாரதருக்கு பிரயுக்தம் உபதிஷ்டம் உபதேசிக்கப்பட்டது என்னது? சனத்குமாரம் வசனம், சனத்குமார சம்பந்தமான வசனம், சனத்குமார சாய்ச்ச வாக்கியங்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது சனத்குமார் என்ன பண்ற, அந்த வாக்கியங்கள் எல்லாம் உபதேசிக்கிறார் வரிசையா. அது வரிச்ச பூமமித்யா உபதேஷ்டாய உபதேசியன் நாரதர், உபதேஷ்டா சனத்குமார் அவர் வந்து உபதேசிக்கிறார். அதுல வரிசையா சாந்தோக்கிய உபநிடத்துல சப்தமாத்தியாயத்துல நாமாவில ஆரம்பிச்சு ஆசா பர்யந்தம், ஆசா என்ன திக்குன்னு அர்த்தம், அது பர்யந்தம் உபதேசிச்சு அஸ்தி பாவ ஆசாயா பூம்னா அப்படின்னு கேக்குற. ஆசையை காட்டிலும் பெருசு இருக்குதா, திக்க காட்டிலும் பெருசு இருக்குதா பகவானே அப்படின்னு கேக்குற. உடனே அவர் சொல்ற பூ பிராணன் இருக்கு அப்படின்னு சொல்றார் அவர். அதனால அந்த பிரஸ்னபூர்வகம் கேள்வி கேட்டுட்டே வர நாரதர், அதுக்கு பதில் சொல்லிட்டே வர அப்படி சொல்லிட்டே வரைச்சேன். பிராணன்ல வந்து முடிக்கிற பிராணே நிரமதி, பிராணன்ல வந்து முடியறது, பிராணம் தான் அப்படின்னு முடியறது, பிராணம் தான் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்னாச்சு? ஜீவன் தான் இங்க அடிக்கடி சாஸ்திரத்துல வரும். பிராணம்னாக்க இந்த சாஸ்திரத்துல பிராணவாயுவை சொல்லலாம், இந்திரியத்தை சொல்லலாம், அதாவது பிராணவாயுன்னா முக்கிய பிராணன் அதை சொல்லலாம்,
இந்திரியத்தை சொல்லணும் அல்லது ஜீவனை சொல்லணும் இந்த பிராணசப்தத்தினால. ஆனா இந்த இடத்துல பிராணசப்தத்தினால பிராணனோட எப்பொழுது இருக்கிறதுனால எனக்கு பிராணன் பேரு இந்த ஜீவனுக்கு. அவன் கட்ட முடிகிறது பிராணன் ஒரு வஸ்துவ சொல்லி அதிலேயே முடிஞ்சிருந்தா தெரியுது. சகா அந்த பிராணசப்தார்த்தம் என்னதுன்னாக்கா ஜீவா பரம ஜீவன் தான் சொல்லப்படலாம். ஏன்னா ஹிம்சன அருகன் அதாவது ஹிம்சிக்கப்படுபவன் ஹிம்சிக்கிறவன் ரெண்டுமே உண்டு இங்க. ஹிம்சிக்கிறவன் ஹிம்சிக்கப்படுபவன் இணையும் அப்பா தோப்பினார்தான் ஹிம்சிக்கிறான். ஏற்கனவே பித்ருகா மாதுருகாலாம் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஹிம்சிக்கப்படுபவன் அது வந்து பரமாத்மாவுக்கு வராது. பரமாத்மாவுக்கு வராதனால ஹிம்சனார்கனா இருக்கான் ஹிம்சைக்கு அருகனா இருக்கான்னு சொன்னதுனாலேயே அதனால என்னாச்சுனாக்கா அதான் ஹேதுவே. அதனால ஜீவனாகவே இவன் இருக்கட்டும். என்ன பித்ருகா மாத்ருகா அப்படின்னு இந்த பிரகரணத்துல இருக்கு. அதனால எந்த அருகத்துவம் எனக்கு வருது அது ஹிம்சன அருகத்துவம். அதுலயும் ஒரு விஷயம் சொல்றாங்க பிராணனோட கூடின தகப்பனார் அவரை பார்த்து ஒருத்தன் வசான்னு வச்சுக்கோங்கோ அப்ப பிராணஹான் போயிரு அவருக்கு. அதே தகப்பனா பணம் குடிச்சிட்டார் அப்ப வசான்னாக்கா அந்த பிராண அந்த இதா அவன் வெய்யறதா அர்த்தம் இல்லையா. ஏன்னா அவர் தான் போயிட்டாரு சரீரத்தான் வெய்யலாம். அப்போ ஏற்கனவே நீ ஸ்டேஜ் சொல்றது பாருங்கோ ஆத்மா நேற்று அவளுக்கு சொன்னேன் தேவதத்தன் வரான்னு சொன்னான். தேவதத்தன் வரான்னு சொன்னாக்கா யார் வரான் தேவதத்தன் உடம்பு வருதா தேவதத்தன் ஆத்மா வருதா தேவதத்து சரீரகனான ஆத்மான்னு அர்த்தம். அதே தேவதத்தன் போயிட்டான்னாக்கா அவன் மரணம் அடைஞ்சிட்டான்னாக்கா தேவதத்தனுடைய உடம்பு இருக்குன்னு தான் சொல்றோம். தேவதத்தன் இருக்கான்னு சொல்றது ரியல்ஜோ. ஏன்னா ஆத்மா விட்டு தான் இங்க பேசுறோம். அதனால ஒருத்தன் இருக்கிற பையன் தான் அவனை வச்சான்னாக்கா பாபம் பித்ருகா மாத்ருகான்னு சொல்றது. இந்த மாதிரி எந்த நாரனா இருக்கான். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே சொன்ன பாருங்க அல்ப பிரத்யக்தி பூமா அல்பம் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. எத்தனை அந்நது பசியது எங்க இன்னொன்னத்தை பார்ப்பானோ இன்னொன்னத்தை கேட்பானோ இன்னொன்னத்தை தெரிஞ்சுப்பானோ அது அல்பமா இருக்கும் பெருசா இருக்கும் தெரியுது. அதே இன்னொன்னத்தை எங்க பார்க்க மாட்டானோ கேட்க மாட்டானோ தெரிஞ்சுக்க மாட்டானோ அது பூமா அது பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றது. என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஐகமான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க ஐக ஆமோஷன் அற்பமான பலன்கள் சுத்திர பலன்களுக்கோசம் நம்ம உள்ள போட்டுட்டோம்னாக்கா நமக்கு பெருசெல்லாம் எதுவும் கிடைக்காது. அற்பமாக தான் நமக்கு கிடைக்கும் அது தேவையில்லை. அதை காட்டிலும் பரமாத்மாவையே நினைச்சு பண்ணீங்கன்னாக்கா அது பூமா அது பிரம்மாண்டமா இருக்கு அதுவே நல்லது நமக்கு. அதனால அப்படின்னு நம்ம வேற சித்தாந்தத்தில் அர்த்தம் பூர்வபக்ஷியம் என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா அந்த மாதிரி அல்ப பிரத்யத்தியா அல்பத்துக்கு எதிர்பதமா இருக்கக்கூடிய பூமான்றது இருக்குதே அது இவன் தான் ஜீவன் தான். ஏன் அப்படின்னா நிரவதிக சுக ஏஷ ஏவ நிரவதிக சுகம் நிரவதிகமான சுகம் சொல்றது அங்க. ஏன்னா அங்க வந்து சுகம் தேவை ஜிஜாசம் அப்படின்னா இருக்கு. சுகம்னே உபாசனம் பண்ணணும் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அப்படி வாக்கியம் இருக்கிறதுனால இந்த இடத்துல சொல்லப்பட்ட நிரவதிகமான பூமா சுகத்தை உடைய புருஷன் யார் அப்படின்னா பிராணன் அவன் ஜீவன் தான். பூமி சப்த வாக்கியம் ஜீவன் தான் அர்த்தம் பொறுப்பட்டு சொல்றான். இது சே இப்படி நீ கணக்க ஆட்சேபிச்சாக்க அது கிடையாது தோஷம் அது. ஏன் அப்படின்னாக்க அத்த இந்த பிரகரணத்துல சத்தியசப்தோதிதம் உபாசியம் ஏசதுவா அதிபதி எஸ்வக்தியன் அதிபதின்னு வாக்கியம் இருக்கு. அது தூ அப்படின்னு சொன்னதுனால முன்னாடி முதல்ல சொல்லப்பட்ட பிராணனை தள்ளிவிடுறது. பிராணனை தள்ளிட்டு இந்த பரமாத்மாவை சொல்றது சத்தியசத்தினால. இப்படி சொன்னதுனால சத்திய சத்தியாக்கிய வஸ்து சத்தியம் என்கிற வஸ்து அந்த சத்தியங்கிற வஸ்து எதுனாக்க அதுதான் உபாசியம் அதுதான் பரபிரம்மன். அந்த பரபிரம்மமானது பூமி சப்தத்தினாலும் சொல்லப்படுறான். தனத்தானே அவனை வந்து அதிவாதம் பண்றான் அதிவாதம் பண்றான். என ஒருத்தன் வந்து தனத்தானே அதிவாதம் பண்ணிக்க முடியுமா? ஏன்னா நான் ஜீவன்
நான் எனக்கு நானே அறிவு அதிவாதம் பண்ணிக்க முடியாது, என்னால நான் எப்படிப்பட்டவேன், நான் வசந்தவன் சொல்ல முடியுமா? பெரியவாள்லாம் அவன் தூஷிப்பார், தற்பரம் யாரும் சொல்லக்கூடாது. நானே அதை விஜாபிச்சுக்கிறேன், அங்கங்க அதை என்னை பற்றி சொல்லிப்பேன். நேற்று கூட விஜாபித்தேன், திவ்வாசிரிக்கிறேன் நான் இந்த விஷயம் சொன்னேன், சுவாமி திருவடி சம்பந்தத்தில் சுவாமி திருவடி வாரத்தில் நான் சொன்னேன்ட்டு சொன்னேன். அது பெருமைக்கு இல்லை, சுவாமியினுடைய திருவடி சம்பந்தத்துக்கு தான் சொன்னது. அந்த மாதிரி ஏதாவது நான் அதிகமாக சொன்னதாக நினச்சிருந்தா எனக்கு க்ஷமிச்சிருங்க, அது சொல்லிக்கூடாது. அதான் ஆத்மோஸ்கர்ஷம் கூடாது. நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் சொன்னான்னாக்கா அவன் மகா பிராத்தியனா மாறிடுவான் அப்படின்னு சொல்லவே கூடாது. அதனால இந்த மாதிரி தன்னை சொல்லாம பரமாத்மாவை தான் சொல்லணும். அதனால இங்க சொல்லப்பட்டவன் யார் அப்படின்னாக்க உபாசியம் சத்தியசுத்த வாக்கியம்தான். அந்த சத்த வாக்கியம் எப்படிப்பட்டவன்னாக்க பிராணாக்கியாது அதிகத்தையா உபாசியம். பிராணன் இருக்கானே அந்த பிராணனை காட்டிலும் மேற்பட்டவன் அதிகமாக உபதேசிக்கப்பட்டிருக்கான். சவா ஏக ஏவம் பசியன்னு ஏவம் விஜானன்னு அதிவாதி பவதி. சவா அந்த உபாசகன் என்ன பண்றான், ஏவம் பசியன்னு இப்படிப்பட்ட பூமி சப்த வாசியான ஒரு ஆத்மாவை பரமாத்மாவை பார்த்துண்டு அவனை தெரிஞ்சுண்டு பார்க்கறது தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது உபாசிக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி உபாசிச்சுட்டு அதிவாதியா இருக்கான். தன்னுடைய உபாசியமான வஸ்து பரமாத்மா, அவனை எவ்வளவு சொன்னாலும் நம்ம குறைச்சுதான் சொல்றோம். அப்படிப்பட்ட கல்யாண குணங்களை உடையவனவன், அதனால அதிவாதி பவதி அப்படின்னு சொன்னதுனால இந்த பிராணசப்திரமான ஜீவனை காட்டிலும் வசந்தவன் அதிகமானவன், எல்லாத்தினாலையும் ரொம்ப சிரேஷ்டமா இருக்கக்கூடியவன், அவன்தான் அதிவாதம் பண்றதுக்கு உகந்தவனா இருக்கான். அப்படிப்பட்டவன் தான் இந்த பூமி வித்தியில உபாசம் பிரதிபாதிதம் உபபாதிதம் சொல்லப்பட்டிருக்கான் அப்படின்னு அர்த்தம். என்னாச்சு, நாரதர் வந்து அனுப்குமாரர் கேட்ட என்ன படிச்சிருக்கேன்னு கேட்ட, நான் படித்ததெல்லாம் சொன்னார். உடனே அதுக்கெல்லாம் வந்து எல்லாம் இது பண்ணிட்டு நான் வந்து மந்திர வச்சுதான் ஆத்ம வித்தி இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். அந்த ஆத்ம வித்து இல்லைன்னு சொன்ன உடனே அதுக்கு உபதேசிக்கிறார். அப்படி உபதேசிக்கிட்டு பிராணங்களை வந்து முடியறது பிராணன் ஜீவனே ஆத்மா அவனே உபாசன்னு நினைச்சுன்றார். ஆனால் அதனாலேயே அதிவாதம் பண்ற, அதனாலேயே பூமி சப்த வாசின்னு ஹிம்சன் அருகன் ஹிம்சிக்கிறதுக்கு அருகனா இருக்கிறவன் ஜீவன் தான், அதனால அவன் தான் இங்க சொல்லப்பட்டான்னுட்டு பூர்வபக்ஷம் வந்தது. ஆனால் சித்தாந்தமோ அப்படி இல்லை. ஏன் அப்படின்னாக்கா இந்த பிரகரணத்துல பிராணனை காற்றிலும் சத்தியசப்தம் ஒன்னு இருக்கு. தூ அப்படின்னு ஒரு பதம் இருக்கு, ஏஷத்துவா ஏஷ தூ வா அப்படின்னு. தூ அப்படின்றதுனால பிராணன் பிராணசப்தம் எடுத்துட்டான். ஜீவாத்மா இங்க தள்ளப்படுறான், அவன் உபாசியன் இல்லை, அவனுக்கும் உபாசியன் இவன் பரமாத்மா தான். அதனால இந்த பிரகரணத்துல உபபாதனம் பண்ணப்பட்டவன் பிரதிபாதிக்கப்பட்டவன் யார் அப்படின்னாக்கா சத்தியசுப்த வாச்சியனான பரமாத்மா தான். அவன் தான் பூமி சுப்த வாச்சியன். அவனுக்கே சுகம் ஆனந்தன்றது அவங்க இருந்தான், நிரவதிகமான ஆனந்தம் அவன்கிட்டதான் இருக்கு. அவன் தான் இந்த வித்தியில தெரிவிக்கப்படுகிறான் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி வந்து தாழ்த்து முடிக்கிறார். இவ பாருங்க, ஆத்மஜானாபிலாஷாத் அனுபரதசதே நாரதாய பிரயுக்தம் பிராணே சாணத்குமாரம் விரமதி வசனம் ஹிம்சனார்ஹஸ்ய ஜீவஹ அல்ப பிரத்யர்த்தி பூமா நிரவதிக சுகோபி ஏஷ ஏவேதி சென்ன பிராணாக்கியான் சத்யசப்தோதிதம் அதிகத்தையா உபாசியமத்ர ஷுபார்த்தம். கவிதா சிவசிம்ஹாய கல்யாண குணசாலே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.